புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இரத்த மாதிரி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 3 பேரிடம் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரி டிஎன்ஏ பரிசோதனைக்காக இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தேவராஜ் பழனியிடம் பெறலாம். தேவராஜ் பழனி, தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு ஊராட்சிக்குட்பட்ட வேங்கவயில் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த 9 நபரிடமும் காவிரி நகர் கிராமத்தைச் சேர்ந்த 1 நபரிடமும் கீழமுத்துக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 1 நபரிடமும் மொத்தம் 11 பேரிடம் நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சட்டம் சார்ந்த மருத்துவர்கள் இரத்த மாதிரி பரிசோதனை மேற்கொண்டனர். அதில் 3 பேர் மட்டும், அதாவது காவேரி நகரைச் சேர்ந்த ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளி ராஜா, காவேரி நகர் பகுதியைச் சேர்ந்த காசி மற்றும் முத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த முத்தையா ஆகிய 3 பேரிடம் மட்டும் இரத்த மாதிரி எடுக்கப்பட்டது. மீதமுள்ள 8 பேர் இரத்தம் மாதிரி எடுக்க மறுப்பு தெரிவித்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் நேற்று எடுக்கப்பட்ட 3 பேரிடம் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளை இன்று டிஎன்ஏ டெஸ்டுக்காக சென்னைக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. தேவராஜ் பழனி, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.